குழி தோன்ற புல்டோசர் கண்டுபிடிச்ச பிறகு கட்டுமான துறையில பெரிய மாற்றங்கள் வந்தது. ஜேசிபின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபேக்டரியில ஜேசிபியை எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வருஷத்துல 16,000 புல்டோசர்களை ஒரு ஃபேக்டரியில தயார் பண்றாங்க. இதை தயாரிக்கும் போது ஏற்படுற வேஸ்டேஜ் 3% ஆக கணக்கிடப்படுது. ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கிறதுக்கு தேவையான தனித்தனி செக்ஷன்கள் ஃபேக்டரியில இருக்கும். புல்டோசர்கள் பொதுவாக மண்ணை தோண்டுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பழைய பில்டிங்கை உடைக்கிறதுக்கும் அதிகமான பலம் தேவைப்படுது. ஆனால் இது ஒரு வாகனத்தோட கூடிய இயந்திரனால இதோட வெயிட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. இதனால புல்டோசர் அடிப்பாகத்தில் இருக்கிற சேஸை தயார் பண்ணுறதுக்கு ஸ்டீலை பயன்படுத்துகிறாங்க. ஃபேக்டரியில் தினமும் 60-70 டன் வரைக்குமான ஸ்டீலை ட்ரக்கில் கொண்டு வராங்க. 80 mm தான் இந்த ஸ்டீலோட திக்னஸ் இருக்கும். ஒரு வண்டியோட குவாலிட்டியை முடிவு செய்கிறது அதோட மெட்டீரியல் தான். இதனால சைட் இன்ஜினியர் வந்து ஸ்டீலோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஸ்டீலில் சின்ன துரும்புகள் இருந்தால் மிஷினுக்குள்ளே போகும்போது ஸ்டீலோட குவாலிட்டிக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் ஸ்டீல் பிளேட்டுக்குள்ளே துரும்ப நிற்கிறதுக்கு ஹைடெக் மிஷினுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த மிஷினானது ஸ்டீலோட மேற்பரப்பை நல்ல ஸ்மூத்தாக மாற்றுது. ஸ்டீலில் உள்ள துரும்பெல்லாம் போன பிறகு புல்டோசரில் உள்ள பிரதான பார்ட்டுகளை ரெடி பண்ணுறாங்க. இதுக்காக ஸ்டீல் பிளேட்டை ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உள்ள சைஸுக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபேக்ட்ரியில் ஸ்டீலை கட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு பிளாஸ்மா கட்டர்னு ஒரு மிஷின் இருக்கும். இங்கே 3000 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த ஸ்டீல் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் கட் பண்ணும். 200க்கும் மேற்பட்ட பார்ட்ஸாக இந்த மிஷினானது அங்கே கட் பண்ணி எடுக்குது. ஸ்டீல் பிளேட்டை கட் பண்ண பிறகு அடுத்த ப்ராசஸ் தான் வெல்டிங். வெல்டிங்கை வேறொரு செக்ஷனில் பண்ணுறாங்க. வெல்டிங் செக்ஷனில் கட் செய்யப்பட்ட பார்ட்டுகளை கொண்டு போகிறதுக்கு ரயில் வெஹிக்கிள்ஸை கம்பெனியில் வச்சுருக்காங்க. வெல்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பார்ட்ஸை சரியாக அலைன் பண்ணி வைக்கிறதுக்காக மனிதர்களோட பங்களிப்பும் அங்கே தேவைப்படுது. பார்ட்ஸ் எல்லாம் தன்னோட பொசிஷனில் தவறாக மாறி இருந்தால் ரோபோட்டானது வெல்டு பண்ணாது. அதனால் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்ட்ஸை சரியான ஷேப்பில் கவனமாக அலைன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஸ்டெப்போட புல்டோசரோட சேஸும் அதோட மண் தோன்ற கைப்பகுதியுமான எல்லா பார்ட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக செய்யப்பட்ட பார்ட்ஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். இந்த பார்ட்ஸ் எல்லாம் துரும்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த பார்ட்ஸ் எல்லாம் பெயிண்டிங் செக்ஷனில் கொண்டு போகிறாங்க. அங்கே வச்சு ஜேசிபியோட ஐகானிக் கலரான மஞ்சள் கலரை பெயிண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த வேலையை இங்கே உள்ள வேலையாட்கள் செய்வாங்க. ஆனால் சில இடங்களில் ரோபோட்ஸும் பெயிண்ட் பண்ணுற வேலையை செய்யும். இந்த வீடியோக்கு இடையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாம் ஜேசிபின்னு சொல்கிறோம்ல, இதோட ஃபுல் நேம் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் காயும் போது அதே நேரத்தில் இந்த பக்கம் ஜேசிபியோட கேபின் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கேபின் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறது ரோபோட்ஸ் இல்லை, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான். இங்கே இருக்கிற வேலையாட்கள் ரொம்பவே அக்யூரேட்டாக ஒவ்வொரு பார்ட்ஸையும் கண்ட்ரோலையும் சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சில புல்டோசர் மாடலில் பிளாக் பாக்ஸும் இருக்கும். இது புல்டோசரில் எந்தெந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்குன்னு எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேமித்து வச்சுருக்கோம். கேபினில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கண்ட்ரோலும் சரியாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு இன்ஜினியர் வந்து செக் பண்ணி உறுதிப்படுத்துவாங்க. அடுத்ததாக கேபினும் பெயிண்ட்டும் அடித்த பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் செய்கிற ஏரியாக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அங்கே இன்ஜினியர்ஸ் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்ஜின் அங்கே இருக்கும். இந்த இன்ஜினானது 50-90 horsepowerல இருக்கிற வாட்டர் கூல்டு டர்போ சார்ஜ் இன்ஜின் தான் புல்டோசரில் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸில் ரெடியான பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் செய்கிறது தான் அடுத்த ஸ்டெப். இங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேசஸில் பொருத்துறாங்க. அடுத்ததாக டேஞ்சன் டயரையும் மண் தோன்ற கைகளையும் பொருத்துறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் முடியும் போது கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஒரு புல்டோசரில் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் தான் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வண்டியில் பொருத்துறாங்க. அடுத்ததாக ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு தேவையான டியூப்ஸையும் பொருத்துறாங்க. இந்த டியூப்ஸில் ஆயிலை ஃபில் பண்ணால் எல்லா ஒர்க்கும் முடியுது. 250 atmospheric ப்ரெஷரில் உள்ள ஆயிலை தான் இந்த டியூபுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. வண்டியோட வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதியாக டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜினியர் வந்து எல்லா வண்டிகளையும் சோதனை பண்ணுறாரு. இன்ஜினியரோட ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சா போதும் புல்டோசரானது ரோட்டில் போகிறதுக்கும் மண்ணை தோன்றுறதுக்கும் பழைய கட்டுமான பணிகளை இடிக்கிறதுக்கும் ஜேசிபி ரெடி ஆகிடும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃபேக்ட்ரி வேல்டு தமிழோட இன்னொரு வீடியோக்கு உங்களை சந்திக்கிறேன். குட் பை.